ஓகே வணக்கம் இல்லை நாங்கள் மிஸ்டர் சாம்பார் செந்தியுடைய எதை விதி பார்ப்போம்னா பிளே டூ கெதரோட பார்ட் ஒன் கேப்பில் தான் போக போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற மூலம் மறக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருங்க. ஓகேங்க, இது வந்து எப்படினா அதே நம்ம பிகேஜி நம்ம விளாடுவோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். அது வந்து லைட்டாக கொஞ்சம் பட்டி டிகிரிங் பண்ணி எப்படி இருக்குமோ அதே தான். ஓகே ரைட்டு ஓகேங்க. இது வந்து பிளே டுகெதர் மேனேஜர். ஹே நீ இங்கே இருக்கியா, நான் வந்து உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் உனக்கு வந்து டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன், ஃபஸ்ட் உன்னோட கேரக்டரை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஓகே ஓகே, இது கொஞ்சம் நார்மலாக இருக்குது, இது நம்ம செலக்ட் பண்ணிப்போம். சரி பேர் வைக்கலாம் என்னென்னா, சரி மிஸ்டர் பிக் சாம்பார் பட் 2020. ஓகே ஓ மிஸ்டர் பிக் சாம்பாரே வச்சுக்கலாம். நிக்நேம் யூஸ்டா 2 சாம்பார் 2 எப்படியாச்சு இந்த நேம் இருக்காச்சு. ரைட்டுங்க, டாப் த ஸ்க்ரீன் டு கண்டினியூ. ஓகே, உங்களுக்கு ஒன்றா நீங்கள் வந்து சரியான வேலை உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் செய்யலாங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் தெரியும் தெரியும் தெரியும். நாங்கள்லாம் பிகேஜி எவ்வளோ தூரம் விளாண்டுருக்கோம், நிறைய ஜேம்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். பட் இங்கிலீஷ் டவுனில் வந்து நம்ம அறவே இருக்கோம். என்னென்ன மாற முடியல, இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே வெயிட் போடுவோம் நமக்கு நேரம். ஓ இப்போ வந்து இன்ட்ரோ இருக்குது, சவுண்டெல்லாம் மாசாக இருக்குதுங்க, கேட்கவே நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோவில் வந்து அந்த சவுண்ட்லாம் கேட்காது. ஓகேவா ரைட்டு, ப்ளே டுகெதர் கேம்ஸும் நிறைய விஷயம் இருக்குதுங்க. பிகேஜியோட கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது மேப் எல்லாமே. நான் வந்து பிளாசலர் என்னமோ சொல்கிறேன், நான் வந்து மிஸ்ஸஸ் இன்ஃபோ கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன்ங்கிறான். ஓகே மிஸ்ஸஸ் இன்ஃபோ நீங்களா? ஓகே ரைட்டு. இப்போ ஹே பிக் சாம்பார் 2, ஸோ உனக்கு வந்து மெசேஜ் வந்து மேனேஜர்கிட்ட இருந்து வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் தொடங்கிடுன்னு நினைக்கிறேன். உனக்கு வந்து பிகினர் மிஷின்ஸ் இங்கே வந்து ஒரு நாள் ஒரு மிஷின் டேப் பண்ணு, இப்போ நேவிகேட் அது பீ இது ஒரு மிஷின் இருக்கும். நம்ம எப்படி நம்ம பீ இதில் வாட்ச்சில் வந்து மிஷின் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பிகினர் மிஷின் இருக்கும். அது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்கேட் போர்ட்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு இந்த வாட்ச் மாதிரி ஒரு மிஷின் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மிஷினாக நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா, பட் அந்த ஃபுல் மிஷின் டெய்லி மாறிக்கிட்டு இருக்காது. அந்த ஃபுல் மிஷின் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இன்னொரு மிஷின் வரும், அப்போ ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஸோ அதான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு ரிவார்டு அந்த பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்னமோ க்ரீன் ஸ்பாட் என்னமோ கிடச்சிருக்கீங்க. சரி ரைட்டு, ஹாய் என் பாப்பாவிடம், நீ தான் எப்பிக் சாம்பராக இருக்க, இங்கே வந்து நீ ஒர்க் பண்ண போகிற, இந்த பீஸா நீ எடுத்துக்கோங்கிறாங்க. கன்ஃபார்ம் நான் பீஸா எடுத்துக்கிறேன். சரி இப்போ வந்து அங்கே வந்து டெலிவர் பண்ணோம். இப்போ எப்படி நம்ம பிகேஜில் டெலிவர் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டெலிவர் பண்ணுறோம் இந்த பீஸாவை. ஓகே நான் வந்து நல்லா ஹங்கிரியாக இருந்தேன், சரி நன்றின்னு சொல்கிறேன். ஓகே ஓகே, பிகினர்ஸ்லாம் நமக்கு கலப்பினா க்ரௌன்ஸ் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு மிஷின் அன்லாக் ஆகும். ஸோ ஒன்றுனா அடுத்தடுத்து இது பண்ணலாம், ட்ரை டு பெட்ஷாப்பில் போகலாம். எங்கள் இதா ஓகே ஓகே சரி பெட்ஷாப்பில் நமக்கு என்ன பெட் டாக் கிடச்சி நல்லா இருக்குது. ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம டாக் கிடைக்கும், கேட்டு கிடச்சதுலாம் தான் நினைக்கிறேன். சரி என்ன அதில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இன்ட்ரோ தாங்க சமயம் இருக்குது, அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் அந்த ஸ்க்ரீன்ஸ் அந்த இந்த இன்ட்ரோ செமையாக இருக்குது, செமையாக பண்ணிருக்காங்க. பிகேஜியோட பரவாயில்ல, பட் பிகேஎக்ஸ்டி அளவுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் மாஸ்டர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய பெட்ருக்கு நார்மல் லைக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இந்த இது வந்து இது இதுதான் பெட்டா முட்டையா, அந்த முட்டையை நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் முட்டை கிடைக்குங்கிறாங்க. ஓகே ஐ மீன் இந்த முட்டையை நல்லா டேக் பண்ணால் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பெட்டு வந்து ஹேச் ஆகுங்கிறாங்க. ஸோ மற்றபடி இன்னும் இல்லை. ஓகேவா வந்து பெட்சா போட்டு வெளியில் போயிடலாம் ஹோம் பாட்டி. ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க அந்த பிகேஜிக்குள்ளே, சிபி ப்ளே டூ இதுக்குள்ளே. பிகேஜியோட கொஞ்சம் அதிகமாக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நிறைய கண்டென்ட் பண்ணி நிறைய பார்ட்ஸ் போடலாம். ஸோ மற்றபடி பரவாயில்ல. ஓகே இதான் நம்ம இதாக நல்லா பேர் வைக்க முடியுமா, பேக் பேக் திரும்ப லோட் ஆகுதுங்க. ஓய் ரைட்டு ஓகே
அதுக்கு பேர் வைக்க போகிறோம் நார்மல் லெக். இது வந்து நல்லா தான் வைப்போங்க. எனக்கு ஒரு பேர் சிக்கியிருக்கு, முட்டை தான். முட்டை என்னது முட்டை, அதனால் முட்டைன்னு வச்சுப்போம். ட்ரிக் கம் ஹியர், ஒரு ட்ரிக்ஸு யூஸ் பண்ணால் கிட்ட வரும். கம் ஹியர் பா. ஓய் ஓகே ஃபார் நோ. ஓகே நம்மளை தொலை சொல்கிறாங்க. இடி இங்கே இங்கே இது இருக்கும். ஓகே எங்கே போனாங்க? அங்கே வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து பர்கர். ஐ மீன் உங்களோட ஃபுட்டு வந்து அங்கே வந்து நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா நம்ம வந்து அங்கிரியாக இருக்கோம் அதான். ஓகேவா? இது இல்லைங்க. ஃபியூ நான் டயர்டாக இருக்கு. இன்னைக்கு டெலிஷியஸ் ஹாட் டாக். எஸ் என்னங்கெல்லாம் காசு வச்சுக்க. சில்லி ஹாட் டாக், சீஸ் சீஸ் வாங்கியிருக்கலாம். ஓகே எனக்கு இது பற்றி ஹாட் டாக்னே சாப்பிட்டது இல்லை, பட் ஓகே. எனக்கு வந்து பேக் பேக்கில் இருக்கிறது சூப்பர் சூப்பராக சாப்பிட்லாம். ஓகே ஃபுட்டு சீஸ் ஹாட் டாக். எம் 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 ஓகே நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இது என்னென்ன பார்ட்டிசிபேட் இன்றைக்கி. ஓகே ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ளே பண்ணோம். ரைட்டு, எட்டு பேர் வந்திருக்காங்க. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கேதரிங். ஐ மீன் நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த கேம்குள்ளே வந்துருக்காங்க. நிறைய வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஸஸ் ரேண்டமாக உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஃப்ரெண்ட் ரேஸஸில் ஏதாச்சும் வந்து ரேண்டமாக உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதான் வந்து இது இது வந்து இதோட கான்செப்ட் ரேண்டமாக ஏதாச்சும் வரும். ஓகேவா? சரிங்க இப்போ வந்து லெட்ஸ் பிகின். நீ தொடங்கிட்டு தான் தொடங்கிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ரெட் லைட் க்ரீன் லைட் தான் தொடங்கியிருக்கான். கொக்கோமா கோச்சி கியா சக்கேரா. இந்த சவுண்டு ஏற்றுக்கிறேன். ஸோ எனக்கு ப்ளே பண்ண முடியாதுல்ல. ஓகே க்ரீன் லைட் அதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு கொக்கோமா கோச்சி. நான் மழை தந்திருக்காருங்க தானே. ஐயோ விட்டுக்கிட்டீங்க. சை சரி இதை ஸ்லீவ் ஆயிரும். தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க. சை என்னும் ஒரு அவமானம். ரைட்டு லீவ் கொடுத்துடலாம். எனக்கு வேணாம். சரி நம்ம வேறு ஏதாச்சும் இருக்கணும்னு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே இப்போ வந்து நிறைய விஷயம் நமக்கு வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் லோட் ஆகுதே. இப்போ வந்து நம்ம வந்து உண்ணீர் திரும்ப ஒரு கேம்குள்ளே வந்திருக்கோம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 18 பிளேயர்ஸ் இப்போ 20 20 பிளேயராக பார்க்கலாம். தொடங்க ஆரம்பிக்கலாம் படம் இந்த மாதிரி தான். சரி உங்களும் போயிடலாம். லெட்ஸ் பிகின். நீ சுற்றிக்கிட்டே இருக்கேவா? க்ராஸ் த பிரிட்ஜ் அந்த ஸ்கிட் கேமில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் கேம்ஸில் கொண்டு வராங்க. எது கரெக்டாக இருக்குது நீ கரெக்டாக போகிறதா அந்த டைம் லிமிட்குள்ளே வந்து கரெக்டாக எல்லா கிளாஸ்லேயும் போய் ஸ்டார்ட் பண்ணும். ஒன் கோ போட போடா. கரடி முக்கா நன்ற வழி வழிகாட்டு கொடுத்து நன்றின்னு சொன்னால் படுத்துறாங்க. ரைட்டுங்க. ஓகே ரைட்டு. ஸோ என்னடா சும்மா சும்மா கொடுத்துருக்கு. ஐயோ வர சாப்பாடு இன்னும் உனக்கு வந்து பசியே தெரியலையா? பீஸா போடா. இல்லைனாலும் உனக்கு பீஸா கேட்குதாக்கும். ரைட்டுங்க. இருக்கிற சாப்பிட்றா நல்லா தின்னு 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 அப்போடா. ஷோ என்னங்க இப்படி பிடிச்சிடான் இருக்கட்டும். ரே இன்னுமாடா பசிக்குது. இது என்ன இங்கே சொல்கிறேன்? ஏ சேதா சாப்பிட்டு போட்டுருவோங்க. சில்லி நல்லா சாப்பிட்டுக்கோ. ஓகே உனக்கு நல்லா தின்னு தின்னு கொடுக்குறேன். நீ சாப்பிட்டுட்டே இரு. இதுக்கு மேலே கூட கூடும். ஓகே சின்ன சாப்பிட்டு 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 சாப்பிட்டியா? மொத்தமாக சாப்பிட்டியா? நீ சாப்பிடலையா? சாப்பிட்டு 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 சாப்பிடு சாப்பிட்ற சாப்பிடு சாப்பிட சாப்பிட தின்ன தின்ன சாப்பிட தின்ன. ஓகே அவ்வளோதான் முடிச்சுடா. ஆரே எல்லா நூறு முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி லாஸ்ட்டு இதை மட்டும் சாப்பிட்றேன். ஷோ படுத்துறாங்க. அது வேணும் இது வேணும்னு. இங்கே ஃபுட்டு
தின்னு தின்னு சாப்பிட 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 சாப்பிடு எத்தனை சொன்னாலும் நீ சாப்பிட 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 சாப்பிட்டே தீரணும். அப்போடா ரைட்டு அட்டன்ட் கிளாஸு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறோங்கிறாங்க. டே போ நைட்டில் போய் கிளாஸு சட்டை வர மாதிரி இல்லைங்க எனக்கு. வேணாம் சுற்று கேம்பிங் ரவுண்ட் கேம்ப் வேணால் போகலாம், ஏன்னா மார்னிங்கில் வந்து போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ மற்றபடி இந்த ஃபுல் வேலில் நார்மலாக தாங்க இருக்குது. ஏதோ நாங்க பஸ்ஸு டே பஸ் பஸ் என்ன ஏற்றுங்க என்ன ஏற்றுங்க. ஏ சார் 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 டே சார் 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 நிறுத்துங்க சார் நிறுத்துங்க சார். எங்கே பஸ்ஸில் சீட்டே இல்லை. டிஸ்பிளே கேம்ஸ் நான் விளையாட முடியாது. சும்மா ஒரு ரைட் பாயிண்ட் பண்ணிட்டு வரேங்க. இன்னும் லைக் பண்ண வரதுங்க மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார். எப்படி இருக்கேன் ரைட்டு ஓகே ஒரு அப்படியே இந்த பிகேஜ் உலக சுற்றிட்டு பார்த்துட்டு வரலாம். இது 11 ஒரு பீஸா ஷாப் இருக்குது, ஒரு மீன் கடை இருக்குது, ஒரு பீச் இருக்குதுங்க. அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்ட் டூவில் வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றுன்னா குமான் சார் என் பேர் ரைட்டு. சுற்றி பஸ் ஸ்டாப் எங்கே இதா ஓகே ரைட்டு இறங்கியாச்சு. இப்போ குத்தாட்டம் உயிராட்டம்லாம் இருக்குங்க பண்ணலாம். சரி இப்போ இனிவேஸ் நம்ம வந்து ஏதாச்சும் பார்க்கலாம் இருக்கானு. சுற்று சுற்றின ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் புறம் பயங்கு ரைட்டு. வேறு ஏதாச்சும் ஏதாச்சும் நேவிகேட் பண்ணலாமா. வெரி ரெடின்ஸ் ஆவே ஏர்ன் 10 ஸ்டார்ஸ் பை ஃபிஷிங் விசித் த கேம்பிங் கிரவுண்டா. போகிறேன் போகிறேன் எல்லோரும் சொல்கிறாங்க போகிறேன். அது என்ன அதுங்க ப்ளே டிவி நியூஸ் இன்பாக்ஸ் ரிசீவ் 9 பூக்கள் தென் எவர் பெட்டி ஓகே ரைட் ஓகே. யார் இந்த மாதிரி அனுப்பலாம் மெயில் ஐ மீன் சாட்டை தான் மெயிலுங்கிறாங்க ரைட்டு. டோன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ண முடியாதா ரெக்கார்டர் பேட் வேறு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கு. அர்கேடா எங்கடா அர்கேடா உனக்கு. ஏ ஏ தள்ளுங்க சார் பஸ் சார் எங்கே காரில் வச்சுட்டு போகிறாங்க சூப்பராக இருக்கும். ட்ரை பிளேசிங் ஒரு கிரேட்டஸ்ட் கேட்ச் இதெல்லாம் தெரியும் ஓகே. இங்கே நம்ம வழக்கம் போல் பசங்க இன்ட்ரோ போட வந்துட்டாங்க. ஸோ அடுத்த பாட்டில் வேணால் மற்றதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே ஓகே ஃபயர் ஃப்ளைஸ்லாம் இருக்கா ரெகுலரி ரைட் எல்லாத்தையும் பார்க்கலாங்க. அதெல்லாம் இங்கே பாம்பு வாழ்லாம் இருக்குது. டே இது குளமாடா குளமாக நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க ஆராசமாக இருக்குதுங்க ரைட்டு. ஆ என்ன பண்ணுவேன் இப்படி சுற்றி இப்படி வந்து ஜஸ்ட் டயர் டயராக போட்டு வச்சுருக்கேன் கொம்ப பிடிச்சிடணுமா. டே என்னடா கேம் இது நமக்கு தெரியும் என்னன்னா சேலஞ்சர் ஓகே எஸ் என்னால் போக முடியும் கன்ஃபார்ம். டே எங்கடா போகணும் சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க டேர் பண்ண யாரும் கூப்பிடுறது பார்த்து எங்கே போன கூட தெரியாது ஒடி தெரியாமல் நினச்சிட்டு இருக்கிறேன். அது என்ன சொன்னால் கூட கேட்கலங்க நான் பஸ்ஸுக்குன்னு ஏதோ சொல்கிறான் அப்படின்னு உள்ள கேட்டு போனேன். பட் இன்னமும் சேலஞ்ச் இந்த மரத்தில் ஏறணுமா இல்லை அந்த அப்படியே இன்னும் ரேஸ் மாதிரி போகுது அப்படி போடோ எஸ் 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 உள்ளாக ஏறியாச்சு. இந்த கட்டையில் என்னால் பண்ண முடியல கலெக்ட் க்ரௌண்ட் கொடுத்துருக்கான் நைஸ் நைஸ். தென் கேம்பிங் இது நான் அர்ஜென்ட்டா ரெண்டுக்குள்ளே போனாங்க ஸ்டென்ட்டில் ஒன்றுமே இல்லை ஓகே. என்னது ஓ இமோட்டு கோமா இருக்குது போகிறான் இது என்ன சிரிக்கிறான் உட்காரான் தூங்குறான் அவ்வளோதான். இதான் தூங்குறது கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது ரைட்டு. இது நம்ம ஃபுட்டு ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் ஏ ஃபுட்டாக என்ன வேற நினச்சிம்மா ஓகே அவ்வளோதான். ஸ்டில் நத்திங் எதுலையுமே ஒன்றுமே இல்லை. இந்த ரேஸு பார்த்தா கடுப்பாக இல்லை அதே ரேஸ்
வரும்போது ரேசிங் ட்ரை பண்ணலாம். ஐயோ இது என்னடா பண்ண, ஓ இப்படி வருதா, ஓகே ஓகே. நம்ம இந்த தடவையாச்சும் ட்ரை பண்ணி ஹையஸ்ட்டு ரெக்கார்ட் எடுக்கிறோம். என் ரெக்கார்டெலாம் இருக்கான்னு நினைக்க தெரியாது. நான் பாட்டுக்கு பேசிட்டு போகிறேன். அடிடா எப்படி போகிறோம்ண்ணா, தப்பான வழியில் நான் தான் பேசுகிறேன். ஏஸ்டோ சேஸ்டோ ரெடி ரெடி பார்த்து 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 பார்த்து. ஓகே இந்த இந்த மரக்கட்டையில் வேறு ஏறணுங்க. 2 minutes தான் டைம் ஆடே, நான் ஏற முடியாதுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ காண்ட் ஐ காண்ட் ஐ காண்ட். சொன்னல அது வேணாம், கிவ் அப், அதை பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்கான் இந்த பாம்பு வாழை. எங் ஓ சுற்றி வருதா என்னமோ பண்ணுறாங்க, அதுவும் தெரியுது. ஃபிஷிங் இன்னைக்கு யூமி ஃபிஷிங் போய் மூட் போட்டு கடலுக்குள்ளே தூங்கினா ரைட்டு. ஸோ அங்கே வந்து கேம்பிங் இருக்குது. ஸோ நிறையவே டூரேஷன் கொண்டு போனாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா அவங்களுக்கு வேணுமோ நல்லா அதுக்குள்ள வச்சுருக்குறோம். சமயம் இருக்குது பட் பரவாயில்ல, நல்லா கேம் பண்ணியிருக்காங்க. சரி நம்ம இதை விட்டு வெளியில் போய் இந்த இடத்த விட்டே போகலாங்க. கேம்பிங் கேம்பிங் விட்டு எக்ஸிட் ஆகலாம். இங்கிலாய் சீட்டு தான் நினைக்கிறேன். இது என்ன 7 கடல் தாண்டி வாட்டர் ஃபால்ஸ் செம்மியாக இருக்குங்க பார்க்க. ரைட்டு ஸோ கேம்ப் கிரவுண்ட். ஸோ அவ்வளோதான் எக்ஸிட்டு, எனக்கு இது பிடிக்கல அந்தளவுக்கு இல்லை. ஓகேவா, யூ கேன் என்ஜாய் கேம்ஸ். கோஸ்ட் ஹவுஸா, அதில் நம்ம பாட்டோவில் செக் பண்ணலாம். இன்னும் கோஸ்ட் ஹவுஸு ஏகப்பட்டது இருக்குது, இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கோடி இருக்குது. ஓகேவா, நம்ம டக்குன்னு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. ஸோ இன்னும் அதான் இதுதான் கோஸ்ட் ஹவுஸ்னு நினைக்கிறேன். கான்சர்ட் ஹாலு, அப்புறம் எதுனா அது ஸ்கூலு. ஸ்கூல் மார்னிங்கில் தான் இருக்கும். ஹாபி ரேஸு, அதெல்லாம் அந்த கார் வாங்குற இடம், கேம் ஜோனு. அங்கே கேம் ஜோன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சு. கார் வாங்குற இடம், ஹோம் பார்ட்டி, ஹாபி ரேஸு, ஸ்கூலு, அப்புறம் அந்த இது கோஸ்ட் ஹவுஸு, கான்சர்ட் ஹாலு, பீச்சு, ஃபிஷ் கடைக்காரன், அப்புறம் அந்த பார்ட்டி பண்ணுற இடம், ஹோம் பார்ட்டி, அந்த கார் வாங்குற இடம், கேம் ஜோன் போயிருக்கோம், கவாய் அந்த மாதிரியான சி லைன் ஃப்ரெண்ட்ஸு. வேர்ல்டு டூர் போனவே இல்லைங்க, லைட்டாக அது மட்டும் கடைசியாக போயிட்டு வருவோம். வெல்கம் டு த ட்ராவல் ஏஜென்சி. ஓகே ஓகே, ஃப்ரீயாக ஒரு டிக்கெட் கொடுக்குறான், லாஸ்ட் டிக்கெட் நினைக்கிறேன். இதோ இந்த இதுக்கப்புறம் வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம். ட்ராவல் இங்கே ஆர்ஸ் ட்ராவலுங்களாம், யூரோப், அமெரிக்கா போகலாங்க. அமெரிக்கா அமெரிக்கா தான் ட்ராவல். ஆனால் இப்போ நிறைய இது பேர் இருக்காங்க. ஓகே யூரோப்பாச்சும் போகலையா, ஈஸ்ட் ஏஷியா. ஓகே சரி, ஐ கேன் வெயிட் டு. ஓ நம்ம வந்து ஈஸ்ட் ஏஷியா வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோங்கிறாங்க. ரைட்டு, செமையாக தான் பண்ணியிருக்காங்க இங்கே. இப்போ ட்ராவல்னு ஒரு மாதிரி இருக்குது. சரி நம்ம ஈஸ்ட் ஏஷியாவில் இறங்க போகிறோம். எஸ் ஈஸ்ட் ஏஷியா என்ன அதே மாதிரி இருக்குது, மாறவே மாட்டேங்குதுங்க, சுற்றுது டே. இப்போ வெல்கம் ஈஸ்ட் ஏஷியா, யூ ஆர் ஐ ஈஸ்ட் இஷ். படுத்து அதே இடம், அந்த கண்ட்ரியும் சொல்கிறதுக்கு என்ன அதே இடம் தான். அந்த கண்ட்ரியும் வந்து அந்த டவுனோட பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. கண்ட்ரியை நம்ம ஆல்ரெடி இருக்க ஏஷியாவில் அது பேரை மட்டும் மாற்றி ஈஸ்ட் ஏஷியனை வச்சுட்டு பின்ன அந்த ரீஜனை மாற்றி நம்ம நார்மல் அவரோட பேர் என்ன அந்த என்னமோ ஒரு இங்கிலீஷ் ஒன்புலாம் குளோபல் டோனை மாறிக்கிறேன். சரி கடைசியாக ஸ்கூலை மட்டும் அட்டன் பண்ணவும் ஆசையாக இருக்குது, பட் வீடியோ ரொம்ப லெங்க் ஏறும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை எஸ், பை பாய்.